உங்க சினிமா மகன் ராகுல் காந்தி கோவிச்சாலும் கோவிச்சுப்பாரு. உனக்கு மான ரோசம், ஏண்டா இத்தனை மீனவர் செத்துருக்கான், ஒருத்தன் இளவுக்கு அழாதவனுக்கு எப்படா ஓட்டு போடுற? ஓ வீட்டு இளவுக்கு வராதவனுக்கு என்ன மாய்த்துக்கடா நீ ஓட்டு போடுற? மானம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? கச்சத்தீவு நமக்கு என்று வைத்தால் கடல் இல்லை அதிகம், கச்சத்தீவு அவனுக்கு என்று கொடுத்தால் கடல் இல்லை அவனுக்கு அதிகம். யாரை கேட்டு கொடுத்த? ஏன் திருப்பி எடுக்கல? ஏன் எடுக்கல? என் படகு என்ன விலை? நானே வாங்கினா, பத்து பேர் சேர்ந்து வாங்கினோம், வங்கியில கடன் வாங்கினோம், 10 லட்சம் 20 லட்சம் மட்டும் படகு. ஒரே நாளில் பறிச்சு சிங்களநாதன் தனி அவன் அரசுடன் மேய்க்கிறான், என் வலையை பிரிக்கிறான், கிழிக்கிறான், என்னை அடிக்கிறான், சிறையில் தூக்கி போடுறான். கேட்க துப்பு இல்லை. சொந்த நாட்டு மீனவனை ஒரு இன்னொரு நாடு கைது பண்ணி சிறைப்படுத்தி படகை சொந்தமாக்கிக் கொள்கிற போது தடுக்க துப்பு இல்லாதவனுக்கு எதுக்குடா நீ ஓட்டு போடுற? அவனுக்கு போர் பயிற்சி, அவனுக்கு போர் கப்பல் பரிசு. என் நாட்டு மீனவனை கொள்றவனுக்கு நான் போர் பயிற்சி கொடுப்பனா? சொல்லு, ஆயுத பயிற்சி கொடுப்பனா? என் நாட்டு என் மீனவனின் படகை பறித்து வைத்து ஏலம் போடுகிற அரசிற்கு போர் கப்பல் பரிசு கொடுப்பனா? ஏன் உனக்கு நாதி கிடையாது கேட்க? நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு, கொடுத்து பாராணி ஆயுத பயிற்சி கொடுத்துறா கப்பலை பாக்குறேன். நான் கொடுத்துரு பாப்போம். ஒரே தீர்மானத்தில் இந்தியாவை திரும்பி பார்க்க வச்சிருவேன், கச்சத்தீவை திருப்பி எடு போடுவேன். மாநில அரசு போடுகிற தீர்மானங்கள் சட்டங்கள் எல்லாம் நாங்கள் மதிக்க தேவையில்லை இங்கிருந்து. பிறகு மத்திய அரசு போடுற சட்டத்தை நான் என்ன மைத்துக்கு மதிக்க வேண்டும்? இங்கிருந்து ஒரு தீர்மானம் அங்க போடுவேன். எப்படி நீ மயிர்னா கெட்ட வார்த்தை நினைச்சு திர, அவ்வளவு கெட்டதுன்னா போய் எல்லாம் மொட்டையடிச்சு திரிய வேண்டாம். எதுக்கு வளர்த்து வளர்த்து என்னையே தேய்ச்சி சீவிட்டு திரியிற? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.